ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கி பார்க்க போகிறது போஸ்ட் ஆஃபீஸில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கிற வங்கி வாடிக்கையாளர்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு தான் ஜனவரி ஒன்னாம் தேதி முதல் ஒரு சில மாற்றங்கள் செய்ய போறதா சொல்லியிருக்காங்க இந்த மாற்றங்கள்லாம் என்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்க இந்த சேனல் ஒன்றும் சப்ரைப் பண்ணலன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ரைப் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்திய தபால் துறையின் சார்பாக செயல்படுத்தப்பட்டு வரும் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் தனது வாடிக்கையாளர்களுக்கு முக்கிய அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி வருகிற ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதி முதல் புதிய விதிமுறைகள் அமலுக்கு வருகின்றன ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட அளவுக்கு மேல் பணம் அனுப்பினால் அல்லது பணம் டெபாசிட் செய்தால் அதற்கு இனி கூடுதல் கட்டணம் செலுத்த வேண்டும் அடிப்படை சேமிப்பு கணக்குகளில் ஒரு மாதத்திற்கு அதிகபட்சமாக நாலு முறை மட்டுமே இலவசமாக பணத்தை வித்ரா செய்ய முடியும் ஐந்தாவது முறை வித்ரா செய்தால் அதற்கு குறைந்தபட்சமாக ரூபாய் இருபத்தைந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அதாவது ஜீரோ புள்ளி ஐம்பது சதவீதம் கட்டணம் செலுத்த வேண்டும் பணம் டெபாசிட் செய்வதற்கு எந்த ஒரு கட்டணமும் கிடையாது ஒரு மாதத்தில் எத்தனை முறை வேண்டுமானாலும் பணத்தை டெபாசிட் செய்யலாம் அடிப்படை சேமிப்பு கணக்குகள் தவிர மற்ற சேமிப்பு கணக்குகளுக்கு நடப்பு கணக்குகளுக்கும் ஒரு மாதத்தில் இருபத்தைந்தாயிரம் வரை வித்ரா செய்தால் அதற்கு கட்டணம் கிடையாது அந்த வரம்பை மீறி பணம் எடுக்கும்போது ரூபாய் இருபத்தைந்து கட்டணம் வசூல் செய்யப்படும் டெபாசிட்டை பொறுத்தவரையில அடிப்படை சேமிப்பு கணக்கு தவிர மற்ற சேமிப்பு கணக்குகளை இரு மாதத்தில் அதிகபட்சமாக பத்தாயிரம் வரையில் டெபாசிட் செய்யலாம் அதனை தாண்டி டெபாசிட் செய்யும் போது கட்டணம் செலுத்த நேரிடும் ஆதார் இணைப்புடன் கூடிய பேமெண்ட் அமைப்பில் இந்தியா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மூலமாக பண பரிவர்த்தனை செய்தால் கட்டணம் எதுவும் இல்லை இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ள நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருது இப்போ பார்த்தீங்கனாக்கா போஸ்ட் ஆஃபீஸில் யாரெல்லாம் சேவிங்ஸ் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு ஒரு ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருக்கும் ஸோ ஏன்னு கேட்டிங்கனாக்கா இது வரைக்கும் நம்ம வந்து வித்திரா எவ்வளோ எடுத்துக்கலாம் அதே போல எந்த ஒரு கட்டணம் கிடையாது ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா இலவசம் நாலு முறை மட்டும்தான் தான் நீங்கள் வந்து பணத்தை வந்து உங்களுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்லேருந்து எடுக்க முடியும் ஐந்தாவது முறை நீங்கள் வந்து பணம் எடுக்கிறப்போ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இருபத்தைந்து ரூபா வந்து கட்டணம் வசூலிக்கப்படும் சொல்லியிருக்காங்க அதாவது நீங்கள் எடுக்கிற கட்டத்தில் ஜீரோ புள்ளி ஐம்பது சதவீதம் வந்து கட்டணம் வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு மாதத்தில் இருபத்தைந்தாயிரம் மட்டும் தான் வந்து பணத்தை வித்ட்ரா பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு மேலே நீங்கள் பண்ணணுன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவோம் எக்ஸ்ட்ரா சார்ஜ் வந்து இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் எடுக்கிறீங்கனாக்கா இருபத்தஞ்சு ரூபா எடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் டெபாசிட் பண்ணுறதுக்கு ஏதாவது கண்டிஷன் இருந்து கேட்டீங்கன்னா டெபாசிட் பண்ணுறதுக்கு ஒரு கண்டிஷன் கிடையாது ஒரு மாதத்தில் நீங்கள் எவ்வளோ வேணாலும் டெபாசிட் பண்ணலாம் அதுவே டெபாசிட்டை பொறுத்த வரைக்கும் அடிப்படை சேமிப்பு கணக்கு தவிர மற்ற சேமிப்பு கணக்கில் இரு மாதங்களில் அதிகபட்சமாக பத்தாயிரம் வரைக்கும் நீங்கள் வந்து டெபாசிட் செய்யலாம் அதனை தாண்டி டெபாசிட் செய்யும்போது கட்டணம் வந்து செலுத்த செலுத்தினரிவிடும் அப்படி சொல்லியிருக்காங்க ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எப்போ வருதுன்னு கேட்டிங்கனாக்கா ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு முதல் ஆரம்பிக்குது எல்லாமே நடைமுறைக்கு வந்துச்சுன்னா கண்டிப்பாக இது கட்டணம் வந்து வசூலிக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் போஸ்ட் ஆஃபீஸ் மூலிமா அதாவது போஸ்ட் ஆஃபீஸ் பேமெண்ட் பேங்க் மூலிமா போஸ்ட் பேமெண்ட் பேங்க் மூலிமா நீங்கள் வந்து பணம் செலுத்தும் போதும் சரி போதும் சரி எதுக்கு எதுவும் கட்டணம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்புகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா ஜனவரி ஒன்று முதல் அமலுக்கு வருது அதனால் போஸ்ட் ஆஃபீஸ் வங்கியில் யாரெல்லாம் வந்து அக்கௌண்ட் வச்சிருக்கீங்களோ அவங்களுக்கு முக்கியமான ஒரு அறிவிப்பு அதனால் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் விடுங்க இந்த வீடியோ பார்த்தோன்னா கருத்துக்களை இந்த வீடியோக்கு கிடைக்காமல் தேவைப்படுதுங்க மறக்காம இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான தகவலை தெரிஞ்சுக்கணுச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை வரை மனிதர்கள் மதிப்போம் மனித வரை காப்போம் நன்றி